हाई फ्रेंड्स அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஜூலை 20 2020 க்கான நடப்பு நிகழ்வுகள் வாங்க பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம உங்க फ्रेंड्सக்கும் ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ராஜஸ்தான் முதல்வராக தற்போது யார் உள்ளார்னா அசோக் கெலாட் அது மாதிரி ராஜஸ்தானோட கவர்னரா கல்ராஜ் மிஸ்ரா இருக்காங்க சோ முதல்வர் அசோக் கெலாட் கவர்னர் கல்ராஜ் மிஸ்ரா டெல்லிக்கு அடுத்தபடியாக நாளை அதாவது 21 ஜூலை 2020 இல் பிளாஸ்மா வங்கியை தொடங்க உள்ள நகரம் எது டெல்லிக்கு அடுத்தபடியாக அதாவது நாளை அதாவது 21 ஜூலை 2020 இல் பிளாஸ்மா வங்கியை தொடங்க உள்ள நகரம் சென்னை சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்மா வங்கி தொடங்கிறதுக்காக 2.50 கோடியில் வந்து பார்த்தீங்கன்னா கருவிகள் அதாவது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து கொள்முதல் பண்ணியிருக்கதா நம்ம சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவிச்சிருக்காங்க இந்திய தேயிலை வாரியம் எங்குள்ளது இந்திய தேயிலை வாரியம் எங்க இருக்குன்னா நீலகிரி மாவட்டம் குன்னூர்ல இருக்கு சரிங்களா குன்னூர்ல தான் இந்திய தேயிலை வாரியம் இருக்கு இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா ஜப்பானிய முறையில் ஏலம் விடலாம் அப்படிங்கற மாதிரி அங்க இருக்கக்கூடிய அந்த தேயிலை வாரிய இயக்குனர் தெரிவிச்சிருக்காங்க ராஜரத்தினம் ராஜரத்தினம் இப்ப ரீசெண்டா ஒரு காலம் ஆயிட்டாரு இவர் வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்தின் முன்னாள் வருமான வரி ஆணையரா இருந்திருக்காரு அது இல்லாம இந்த ராஜரத்தினம் வந்து பாத்தீங்கன்னா சில நூட்களும் எழுதியிருக்காரு அதாவது டாக்ஸ் மேனேஜ்மெண்ட் லேண்ட்மார்க் கேசஸ் அப்படிங்கிற ரெண்டு நூல் வந்து பாத்தீங்கன்னா ராஜரத்தினம்ங்கிறவங்க எழுதியிருக்காங்க அயோத்தி ராமர் கோயில் அடிக்கல் நாட்டு விழா அதாவது அயோத்தியில் ராமர் கோயில் கட்ட போகிறாங்க அதற்கான அடிக்கல் நாட்டு விழா வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதத்தில் முதல் வாரம் அதாவது ஆகஸ்ட் 3 அல்லது 5ஆம் தேதியில் வந்து வைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க இதற்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரதமர் மோடிக்கும் அழைப்பு விடுவித்திருக்காங்க அது இல்லாமல் இந்த அயோத்தி ராமர் கோயில் வந்து பார்த்திங்கன்னா 161 அடி உயரத்தில் கட்ட போகிறாங்க அதில் 5 குவிமாடங்கள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க சில நிமிடங்களில் 100 யோகா செய்து சாதனை படைத்த இந்திய சிறுமி அதாவது சில நிமிடங்களில் 100 யோகா செய்து சாதனை படைத்த இந்திய சிறுமி யாருன்னு பார்த்தீங்கன்னா சம்ரித்தி காளியா இவங்க தற்போது துபாயில் இருக்காங்க ஸோ இவங்க வந்து ஒரு இந்தியாவை சேர்ந்த சிறுமி இவங்க வந்து இந்த யோகாவில் சாதனை படுத்திருக்காங்க அது மாதிரி சர்வதேச யோகா தினம் என்னைக்கு கொண்டாடுறோன்னு பார்த்தீங்கன்னா June 21 உச்சநீதிமன்ற கொலீஜியத்தின் 5வது உறுப்பினராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் உச்சநீதிமன்றத்தை அதாவது உச்சநீதிமன்ற கொலீஜியன் கொலீஜியன்னா உச்சநீதிமன்ற நீதிபதிகளை பரிந்துரைக்கக்கூடிய ஒரு குழு இந்த குழுவில் வந்து மொத்தம் 5 உறுப்பினர்கள் இருப்பாங்க அந்த 5 உறுப்பினரில் ஒரு உறுப்பினர் வந்து பார்த்திங்கன்னா நேற்று ஓய்வு பெற்றிருக்காங்க அதாவது நம்ம நேற்றே பார்த்தோம் தமிழகத்தை சேர்ந்த உச்சநீதிமன்ற நீதிபதி ஆர் பானுமதி நேற்று ஓய்வு பெற்றாங்க ஸோ அவங்க ஓய்வு பெற்றதுனால 5வது உறுப்பினராக யூ யூ லலித்ங்கிறவங்களை நியமிச்சிருக்காங்க மற்ற 4 உறுப்பினர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தோட தலைமை நீதிபதியாக தற்போது இருக்கக்கூடிய எஸ்ஏ போப்டே இந்த எஸ்ஏ போப்டே வந்து 2021 ஏப்ரல் 23 அன்னைக்கு ரிட்டையர் ஆக போகிறாங்க அதே மாதிரி என்வி ரமணா அருண் மிஸ்ரா ஆர்எஃப் நாரிமன் ஸோ எஸ்ஏ போப்டே என்வி ரமணா அருண் மிஸ்ரா ஆர்எஃப் நாரிமன் அது இல்லாமல் யூ லலித் இந்த 5 பேர் தான் இப்போ கொலீஜியத்தில் இருக்காங்க அது மாதிரி இவர் வந்து அந்த யூ லலித் இருக்கார்ல அவர் வந்து தலைமை நீதிபதியாக November 8, 2022 ஓய்வு பெறுவார் அப்படிங்கிற மாதிரியும் பேப்பரில் கொடுத்துருக்காங்க வங்கதேசத்தின் புதிய கடற்படை தளபதியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் வங்கதேசத்தின் புதிய கடற்படை தளபதியாக யாரை நியமிச்சிருக்காங்கன்னா ஷஹீன் இக்பாலை வந்து நியமிச்சிருக்காங்க இவருக்கு முன்னாடி இப்போ யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவுரங்கஷீப் சௌத்ரி இருக்கார் இவர் வந்து இந்த மாத இறுதியில் ஓய்வு பெறுறதுனால ஷஹீன் இக்பாலை புதிய கடற்படை தளபதியாக வங்கதேசம் நாடு வந்து பார்த்திங்கன்னா நியமிச்சிருக்காங்க வங்கதேசத்தோட பிரதமராக இப்போ யார் இருக்காங்கன்னா ஷேக் ஹசீனா அது மாதிரி வங்கதேசத்தோட தலைநகர் என்னென்னு பார்த்தீங்கன்னா டாக்கா டிக்டாக் அதாவது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இது ஒரு சோஷியல் மீடியா இதோட தலைமையகம் ஹெட் குவார்ட்டர்ஸ் இப்போ எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சீனா பெய்ஜிங்கில் இருக்குது சீனாவில் இருக்கக்கூடிய பெய்ஜிங் நகரில் தான் டிக்டாக்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது அந்த டிக்டாக் நிறுவனம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதோட தலைமையகத்தை லண்டனுக்கு மாற்றலாமா அப்படின்னு சொல்லி ஒரு பரிசீலனை பண்ணிகிட்ருக்காங்க அனைவருக்கும் வீடு திட்டத்தின் இலக்கு அதாவது நம்ம பிரதமர் மோடி வந்து உரையாற்றியிருக்காங்க அதில் வந்து அனைவருக்கும் வீடு அந்த திட்டத்தோட இலக்கு வந்து பார்த்திங்கன்னா 2022 அதாவது 2022க்குள்ளார அனைவருக்கும் வீடுங்கிற திட்டத்தை வந்து இலக்கை எட்டிடுவோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரதமர் மோடி தெரிவிச்சிருக்காங்க www.pmawards.gov.in போர்ட்டலை தொடங்கியவர் யார் www.pmawards.gov.in இந்த போர்ட்டல் இந்த வெப்சைட்டை தொடங்கியவங்க யாருன்னா
மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய ஜிஜேந்திர சிங் தான் தொடங்கி வச்சிருக்காங்க. இது வந்து எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, சிறந்த பொது நிர்வாகத்துக்கான விருதுகள் வழங்கக்கூடிய ஒரு வெப்சைட் தான் இந்த வெப்சைட். இந்த வெப்சைட்டில் வந்து நம்ம அப்ளை பண்ணோம் அந்த மாதிரி இருக்கும் சரிங்களா. ஸோ இதை தொடங்கி வச்சவங்க யாருன்னா மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய ஜிதேந்திர சிங். G20 நிதியமைச்சர்கள் மற்றும் தலைமை வங்கி ஆளுநர்களின் மூன்றாவது காணொலி மாநாடு நடைபெற்ற இடம் எது? G20 நிதியமைச்சர்கள் மற்றும் தலைமை வங்கி ஆளுநர்களின் மூணாவது காணொலி நடைபெற்ற இடம் சவுதி அரேபியா. சவுதி அரேபியாவில் நடைபெற்றிருக்கு. இதில் காணொலி மூலமாக நம்ம இந்தியா சார்பாக கலந்துக்கிட்டவங்க யாருன்னா மத்திய நிதியமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான் கலந்துக்கிட்டாங்க. ஜல் ஜீவன் திட்டத்தின் கீழ் எந்த மாநிலம் 2023க்குள் அனைவருக்கும் குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டத்தை செயல்படுத்த உள்ளது? ஜல் ஜீவன் திட்டத்தின் கீழ் எந்த மாநிலம் 2023க்குள் அனைவருக்கும் குழாய் மூலம் குடிநீர் திட்டத்தை செயல்படுத்த உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா அருணாச்சல பிரதேச மாநில அரசு தான் இந்த தகவல் சொல்லியிருக்காங்க. நாங்கள் 2023க்குள்ளார இந்த அனைவருக்கும் குழாய் மூலம் குடிநீர் திட்டத்தை அச்சீவ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அருணாச்சல பிரதேசத்தோட முதல்வராக யார் இருக்காங்கன்னா பெமா காண்டு. ஆளுநர் அதாவது கவர்னராக யார் இருக்காங்கன்னா பி டி மிஸ்ரா இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.